ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ ஸ்க்ரீனை டச் பண்ணாமல் எப்படி வந்து லாக் பண்ணுறது அன்லாக் பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். அதுக்கு நீங்கள் ரெண்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ ட்ராய்ட் அப்படின்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ரோ ட்ராய்டுன்னு சொல்லி இதான் அந்த அப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் அப்டேட் கேட்குது. இங்கே டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கிங் ஸ்க்ரீனில் இருக்கும் இன்னொரு அப்ளிகேஷன் என்னென்னா கிங் ஸ்க்ரீன். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே கிங் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கேட்கும். இந்த ரெண்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணோம். டவுன்லோட் பண்ணிட்டு இதை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிங் ஸ்க்ரீன் பண்ணுவேன். இதை வந்து அன்லாக் பண்ணுறது சரிங்க. இப்போ லாக் ஆகிடுச்சுன்னா அன்லாக் பண்ணுறது. நிறைய இது பார்த்திங்கன்னா வந்து இந்த அவங்களே வந்து ஆப்ஷன் வந்திருக்கும். அப்படி வரலன்னா பை வேவிங் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, பை வேவிங் ஓவர் ஃபாரக் ஸ்க்ரீன்ஸ் இருக்கா, இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து மோர்னு இருப்போம், மோர் ஆப்ஷன் இது ஒன்று இருக்கும், இதுவும் கிளியர் டிக் பண்ணிக்கோங்க. இதை ஆஃப் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மோஷன் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இங்கே கையாட்டினீங்கன்னா இங்கே ரெட் கலர் வருது. இங்கே உங்களோட ஃபோனுக்கு வந்து ரைட் சைடில் வந்து தான் அந்த இது இருக்கும், மோஷன் கேப்சர் இருக்கும். அந்த கை வச்சிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு அப்படியே அந்த ரெட் கலராக மாற தெரியும். இது வந்து ஸ்க்ரீன் வந்து அன்லாக் பண்ணிடும். லாக் பண்ணால் அன்லாக் பண்ணிக்கு. இப்போ வந்து ஸ்க்ரீன் எப்படி லாக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அது வந்து அந்த மேக்ரோ ட்ரைடு போயிடுங்க. இது இதுக்குள்ளே போனோன்னா ஆட் மோர்னு பார்த்திங்களா, இது கிளிக் கொடுத்துங்க. இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் வந்து ட்ரிகர்ஸில் போய் ப்ராக்சிமெட்டி சென்சார்னு இருக்குது பார்த்தீங்களா, இது ஓகே கொடுத்துருங்க. இங்கே வந்து ஃபாஸ்ட் வேவ்னு இருக்குது பார்த்தீங்களா, இது ஓகே கொடுத்துருங்க. ஃபாஸ்ட் வேவ் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆக்டிவேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் ஆக்டிவேஷனில் போய் ஸ்க்ரீன் ஆஃப் ஆன்னு இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்க்ரீன் ஆஃப் ஆன் இதில் போய் இங்கே ஸ்க்ரீன் ஆஃப்னு கொடுத்துருங்க. ஆஃப் கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ரிகர் ஆக்டிவ் ஆகிறதுக்கப்புறம் இங்கே வந்து சாரி இங்கே வந்து இந்த கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு இப்போ வந்து உங்களுக்கு கேட்கும் ஸ்க்ரீன் வந்து ஆஃப் பண்ணுறதான் ஆன். இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் நேம் கேட்கும், அது வந்து உங்களுக்கு முன்னாடி சேவ் ஆகும். இப்போ வந்து நான் ஸ்க்ரீன் ஆஃப்னு கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன் இது ஆஃப் ஆட் ஆயிரும், உங்களோட வந்து ஆட் ஆயிரும். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ரோன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு இருக்குது. நான் ஃபஸ்ட்டே ஒன்று இதை ஆக்டிவேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் வந்து ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு. நான் அப்படி இருக்குன்னா டெலிட் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு மேக்ரோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பேக் போய்க்கிறேன். இப்போ நான் ஸ்க்ரீனை வந்து ஆனில் இருக்குது, ஆஃப் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடுச்சு. மறுபடியும் அன்லாக் பண்ணணும்னா மறுபடியும் கையை இப்படி வச்சிட்டிங்கன்னா மறுபடியும் அன்லாக் ஆகும். இது உங்களோட ஃபோனோட ரைட் சைடில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். இப்போ வந்து ஆன் ஆகிடுச்சு, ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. இந்த மாதிரி கை இப்படி வேவ் பண்ணாவே வந்து ஸ்க்ரீன் ஆஃப் ஆகும். இது வந்து நிறைய பேர் வந்து ஃபோன் அர்ஜென்ட்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸில் வேணும் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.